ஆற்றலை சேமிக்கும் பேட்டரியில் மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் லித்தியம் அயோன் பேட்டரிகளே தற்போது பயன்பாட்டில் உள்ளன. அண்மை காலமாக பேட்டரிகள் தீ விபத்திற்குள்ளாகும் சூழலில் தொழில்நுட்பத்தை சரியாகவும் கவனமாகவும் கையாள்வதன் மூலமாக இதுபோன்ற இடர்களை தவிர்க்கலாம் என்கிறார் சென்னை ஐஐடி மாணவர் அருண் அபியான். தரமான பேட்டரி வாகனங்களை வாங்குவது மற்றும் அதனை கவனமாக பராமரிப்பது ஆகியவை மூலம் இதுபோன்ற பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பேட்டரி வாகனங்கள் வாங்கும்போது லித்தியம் அயோன் பேட்டரிகளுக்கான சர்வதேச தானியங்கி தொழில்நுட்ப மையத்தின் சான்றிதழ் அல்லது UN 38.3 என்ற தரச்சான்றிதழ் ஆகியவற்றை சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் அருண் அபியான் கூறியுள்ளார். மேலும் மின்சார வாகனம் வாங்கும்போது BMS என்றழைக்கப்படும் பேட்டரி கண்காணிப்பு அமைப்பு உள்ள நம்பகமான பேட்டரியா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த BMS அமைப்பு பேட்டரியின் செயல்திறன், ஆற்றல் சேமிக்கும் திறன் ஆகியவற்றை கண்காணிப்பதுடன் மின்னழுத்தம், ஷார்ட் சர்க்யூட், அதிக வெப்பநிலை ஏற்படாமலும் பார்த்துக் கொள்கிறது. வாகன தயாரிப்பு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டர்களில் மட்டுமே பேட்டரிகளை பழுதுபார்த்து சரிபார்க்க வேண்டும் என குறிப்பிட்ட அருண் அபியான், வாகனத்தின் சார்ஜ் 25 முதல் 85% வரை இருக்கும் வகையில் வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும், 90% மேல் அதிக சார்ஜ் செய்வது அல்லது 15% கீழே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் வாகனத்தில் சார்ஜ் செய்ய பயன்படும் சார்ஜிங் அவுட்லெட் பகுதி பழுதடையாமல் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக விடுமுறைக்காக வெளியூர் செல்லும் பொழுது அல்லது நீண்ட காலமாக வாகனத்தை பயன்படுத்தாத சூழல் வரும்போதும் பேட்டரி 30% என்ற அளவில் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், வாகனத்தை சூரிய ஒளியில் நீண்ட நேரம் நிறுத்தி வைத்திருக்காமல் நிழலில் நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகனத்தின் பேட்டரி டெர்மினல்கள் சேதமடைந்தாலும் தீப்பிடிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஊருக்கு போறீங்களோ இல்ல வெளில எங்கேயாவது போறீங்க, வண்டியை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா ஒரு ஷேட்ல வைக்கிறீங்க, ஷேட்ல வைக்கணும், சன்லைட்ல வைக்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு ரெண்டு மாசம் வெளில போறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா வண்டியை வந்து சார்ஜ் பண்றது வந்து 30% மேல சார்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்ணீங்கன்னா ஃபயர்ஸ் வர அதிகமா சான்சஸ் இருக்கும். மேலும் வாகனத்தின் பேட்டரி வெப்பமடைவது போல் உணர்ந்தால் உடனடியாக வாகனத்தை அருகில் உள்ள எரியக்கூடிய பொருட்கள் இல்லாத இடத்தில் நிறுத்த வேண்டும் என்றும், எதிர்பாராத விதமாக வாகனம் தீப்பிடித்தால் சுயமாக தீயை அணைக்க முயற்சிக்காமல் அவசர சேவைகளை அழைக்க வேண்டும் என்றும் ஐஐடி மாணவர் அருண் அபியான் கூறியுள்ளார். பேட்டரி வந்து சூடாற மாதிரி தெரிஞ்சதுன்னா, ரொம்ப சூடாற மாதிரி தெரிஞ்சதுன்னா வண்டியை நிறுத்திட்டு ஓரமாக போயிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னா ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் டீலர்ஸ் கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு பேட்டரியில் வந்து சூடாயிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் வெளில வந்துட்டீங்க, இப்போ திடீர்னு ஃபயர் வர ஆரம்பிக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டரி பக்கத்தில் போகவே போகாதீங்க. ஒரு வேளை நெருப்பு வந்துடுச்சு அப்புறம் அணைஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா திருப்பி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சரி அணைஞ்சிடுச்சுலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனீங்கன்னா அது கூட ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாதிரி லித்தியம் அயான் பேட்டரிஸ்க்கு என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஃபயர் வந்து அணைஞ்சிடுச்சுன்னா திருப்பியும் ஃபயர் வர சான்ஸ் இருக்கு. லித்தியம் அயோன் பேட்டரியில் பற்றிய தீ அணைந்தாலும் அதுவே தானாக மீண்டும் தீப்பற்றிக் கொள்ள வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நேரம் வரை வாகனத்தின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கடேஸ்வரனுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.